நாடி எப்போ ஓடும், பித்த நாடி எப்போ ஓடும், சிலேத்ம நாடி எப்போ ஓடும் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்கு பாருங்க. இந்த கணக்கை முதல்ல நீங்கள் படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னீங்கன்னா அந்த கணக்கு தான் பேஸ். அது வந்து நம்ம உடம்புல தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். எத்தனை மணியிலேருந்து எத்தனை மணின்னு ஒரு கணக்கு வச்சுருக்காங்க. அந்த கணக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த கணக்கு வந்து ஈஸியாக புரிஞ்சிடும். இப்போ உதாரணத்துக்கு இவங்க கடைசி படித்து முடிக்கும்போது எப்போ எப்போ வாத நாடி ஓடும், பித்த நாடி ஓடும், சிலேத்ம நாடி ஓடும்னு சொன்னாங்க. ஆனால் நீங்கள் கவனிச்சிருக்க மாட்டீங்க. என்ன காரணம்னா அதை பற்றி தெரியாது. இப்போ தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருவீங்க. அடுத்தது சிலேத்மம் வெள்ளம் போல் மடமடவென சுருங்கு சுருங்காயோடில் மறுநாளிலும். சிலேத்ம நாடி கட கட கடன்னு ஓட ஆரம்பிச்சிடும். அது பிடிக்கும்போது உங்களுக்கு அந்த அந்த விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்கும். அதை வந்து இப்போ வெள்ளம் பார்த்துருக்கணுமா, அடிச்சு பிடிக்கி வரும். இப்போ பேரழிவு நேரங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, சுனாமி எவ்வளோ ஸ்பீடாக வரும். அந்த மாதிரி சட 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 சடன்னு அடிக்க ஆரம்பிச்சிடும். அந்த நாடி பல்ஸை அமுக்கும்போது தெரிய ஆரம்பிக்கும். அப்படி வந்துட்டுனா இவங்க நாளைக்கு இருப்பாங்களான்னு தெரியலையே. அது யாருக்கு வரும்னா ரொம்ப கடையில் இருந்து ரொம்ப அழுந்தி அவங்க வந்து உயிர் பிரியக்கூடிய முந்தின நாள் போய் பிடிச்சி பார்க்கும்போது அந்த நாடி வந்து சட 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 சடன்னு அடிக்க ஆரம்பிச்சிடும். அந்த ஒரு நாடி மட்டும்தான், மற்ற நாடி ஒழுங்காக இருக்கும். அது அதை பார்த்தா தெரிஞ்சு போயிடும். மற்ற நாடி ஒழுங்காக அடிச்சுக்கிட்டு இருக்கும். அப்போ நம்ம வந்து ஏமாத்திடும். சிலர் கணக்கு தெரியாமல் அடிச்சுவாங்கன்னா இருப்பாங்க ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு போயிடுவாங்க. இது அடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாலே அடுத்த நாளில் இவங்க இறப்பு அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்து பித்தம் சிதறி ஓடில் மூன்று தினத்திலும். அறை மாத்திரம் இருக்கக்கூடிய பித்தம் சிதறி ஓடிடுது. சிதறி ஓடிச்சுன்னா மூணு நாளையில அவங்க இறந்து போயிடுவாங்க. அடுத்து வாதம் சிதறி ஓடில் எட்டு தினத்திலும். வாதம் சிதறி ஓடினா எட்டு தினத்திலும். வாதம் பித்தம் இரண்டும் கூடி நிலைத்தப்பி சிதறில் ஐந்து தினத்திலும். வாதம் பித்தம் ஒன்று போல சடச்சடன்னு அடிச்சிடும் அப்படி இருந்ததுன்னா. வாத பித்த சிலேத்தமம் மூன்றும் கோடி நிலைத்தப்பி சிதறி ஓடினால் மண்டலத்திலும். ஒரு மண்டலம், மண்டல கணக்கு அப்படி சொன்ன பாருங்க. அது வந்து ஒரு மண்டலம்ங்கிறது கிட்டத்தட்ட 40 நாள் வச்சுருப்பாங்க. அப்படி இல்லைன்னா 48 நாள் வச்சுருப்பாங்க சிலர். 40 நாள் சரியான கணக்கு. அந்த அந்த மண்டலம் ஒரு மண்டலத்தில் இறந்துருவாங்க அவங்க. மூன்றும் ஒன்றாய் கூடி அரவணை போல் அரணைவாழ் துடிக்கானில் ஒரு தினத்திலும். அரணை எப்படி இருக்குது தெரியுமா நமக்கு? அரணை வாழ் போல் துடிக்கணும் அப்படின்னு. பள்ளி இருக்கு, பள்ளியில் பெருசு தான் அரணை. அந்த வாழை வெட்டிட்டேங்கன்னா வச்சுக்கிங்க, அது துடிக்கும். அந்த துடிப்பு இருந்துருச்சு அப்படின்னா எத்தனை நாளில் இருக்காங்க? ஒரு தினத்திலும். ஒரே நாளில் இறந்துருவோம், மறுநாள் இறந்துருவோம். இன்றைக்கி அடிச்சுட்டு அப்படின்னா படப்படப்படன்ட்டு மூணு நாடியும், அதை வந்து ஹார்ட் பீட் வந்து படப்படப்படப்படன்னு அடிக்கும்களா, அந்த அடி வந்து அங்கே இருக்கும். அப்படி இருந்துருச்சு அப்படின்னா அவங்க ஒரு நாளையில் இறந்து போயிடுவாங்கன்னு உறுதி பண்ணலாம். அடுத்து வாத பித்த சிலேத்தமம் ஒன்றாய் கூடி தேட்கொடுக்கு போல் ஓடி ஓடம்போல் நடந்தால் திங்கள் ஒன்றிலும். அடுத்து நாடி போத்து போர் புறந்துடித்திடில் திங்கள் ஒன்றில் பிணி நீங்காவிட்டால் திங்கள் பத்திலும். சிலேத்ம நாடி குதிரை போல் நிமிர்ந்து நின்றால் திங்கள் ஒன்றிலும். சிலேத்ம நாடி ஓடவே ஓடாது, கம்முன்னு நின்றுடும். நின்றுடுச்சு அப்படின்னா குதிரை பார்த்துருக்கீங்களா, திமிரிக்கிட்டே அப்படின்னு நின்றுக்கிட்டே இருக்கும். ஆனால் அது அது அதோடைய பங்கு எவ்வளோ இருக்கணும், கால் பங்கு இருக்கணும். இந்த சிலேத்ம நாடி கால் பங்கு இருக்கிறது, திமிரிட்டு 1.5 பங்கு 2 பங்கு அப்படி நின்றுக்கிட்டே இருக்கும், ஓடாது. காலையில் சிலேத்ம நாடியும் உச்சியில் பித்த நாடியும் மாலையில் வாத நாடியும் வகை தப்பி ஓடினால் 4-5 தினத்திலும். சிலேத்ம நாடி மயில் போலும் அட்டை போலும் பதறி நின்றிடில் 7 தினத்திலும். ரோகஸ்தன் உமிதர் சமீபத்தில் விழுந்திடினும் மரணம். இப்படி சொல்லியிருக்காங்க. இப்போ இதுக்குள்ள ஏகப்பட்ட விஷயங்களை வந்து இறைவன் போச்சு வச்சுருக்கான். அது அந்த ரகசியங்கள் வந்து இப்போ லேசாக உங்களுக்கு புரியுதுக்காகட்டி இது சொல்கிறோம். ஆனால் புரியாமல் நம்ம அதை படிச்சுக்கிட்டு இருக்கிறத விட கொஞ்சம் லேசாக புரிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்த அடுத்தடி எங்கே அடிப்பீங்க, எங்களுக்கு அடிப்பீங்க, அதுவா எங்களுக்கு தெரியும், நான் இப்படி தான் ஓடும் அப்படின்பீங்க. அதை தான் நம்ம எதிர்பார்க்கறது மக்கள்கிட்ட, எந்த மக்கள்கிட்ட, மொத்த மக்கள்கிட்டையும். நம்ம இந்திய பாரதகண்டத்தில் உள்ள எல்லா மக்களையும் இதை படிக்கணும், படித்து திருப்பியை கொடுக்கணும். என்றைக்கு அழிச்சிட்டோம் அப்படி எதுவுமே அழியாது.
இறைவன் வந்து என்ன சொல்கிறோம்னா, வேதத்தை வந்து நாம் தான் பாதுகாப்போம், யாரும் பாதுகாக்க மாட்டாங்கன்னு சொல்கிறான் இறைவன். அதை அழிக்க முடியாதுன்னு சொல்கிறான். இதை வேதங்கள், எல்லா வேதங்களையும் இறைவன் பாதுகாக்கிறான்னு சொல்கிறான். இது எப்படி அழியும்? அழிஞ்சிட்டு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம், மறைஞ்சி இருக்கு ஒரு படத்தில் பொக்கிஷமாக இறைவன் பாதுகாத்துக்கிட்டு இருக்கான். ஒரு நாள் என்ன செய்வான், அதை தூக்கி வெளியில் கொண்டு வந்து விட்டுருவான். விட்டோன்னா அது வந்து புழக்கத்துக்கு வந்துடும். அந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்குது. அதனால் இதை வந்து இன்னும் நம்ம நிறைய பார்க்க வேண்டியது, அது கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்போம் அடுத்து.